அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்துட்டு சாதா மிஷின்லேயும் வந்து டபுள் த்ரெட்டு போட்டு நம்ம எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு நான் கிராஸ் பீஸில் எப்பயும் போல் வந்து ஒரு பீடிங் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பீடிங்கில் வந்து நம்ம டபுள் த்ரெட்டு வச்சு நம்ம தைக்க போகிறோம் நம்ம நார்மல் த்ரெட்டு தான் இந்த மாதிரி வந்துட்டு பாபின்லேயும் கொஞ்சம் சுற்றிக்கணும் நார்மலாக நார்மலாக நம்ம தைக்கக்கூடிய நூலை பாபிலில் சுற்றிக்கிட்டு நம்ம டபுளாக போட்டுக்கிட்டு நம்ம ஊசியிலையும் நம்ம வந்து டபுள் நூல் வந்து நம்ம கொத்துக்கணும் இந்த மாதிரி இந்த மாதிரி டபுளாக கொத்துக்கிட்டுன்னு சொன்னால் தைக்காதுன்னு நினைக்காதீங்க தை நீங்கள் வந்து டென்ஷன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் இப்போ வந்து நான் ப்ளவுஸில் வச்சு தைக்கக்கூடிய அந்த இருந்து இந்த பீடிங்கில் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு லைன் நான் தையல் போட்டுக்கிறேன் இந்த தயில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப பெரிய தையலாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன தையலும் இல்லாமல் நார்மல் சைஸுக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறோம் பார்க்குறதுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ரேஞ்சில் இருக்கும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு பீடிங் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தையல் போட்ட பிறகு நம்ம தைச்சோம் அப்படின்னு சொன்னாக்க இன்னொரு லே அதாவது நம்ம இப்போ ஒரு லே தயில் போட்டுக்கிட்டோம் நம்ம வச்சு ப்ளவுஸில் வச்சு தைக்கும் போது ஒரு தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மொத்தம் வந்து நம்ம ரெண்டு டைம் தான் தைக்கிறோம் ஆனால் நாலு டைம் தைச்ச மாதிரி ஒரு எம்ப்ராய்டிங் ரேஞ்சில் வந்துட்டு அந்த பீடிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக தெரியும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பீடிங்கில் தயில் போட்டுக்கலாம் டபுள் த்ரெட்டு போட்டு அதுவும் ரெண்டாவது வந்துட்டு கான்ட்ரஸ்டான கலரில் வந்துட்டு நம்ம தயில் போடணும் ப்ளவுஸுக்கு மேச்சிங்காக இருக்கணும் மேச்சிங் இல்லாமல் போட்டுடக்கூடாது மேட்சிங்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அது கான்ட்ரஸ்டாக தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்துட்டு ப்ளவுஸில் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டபுள் த்ரெட்டே வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் வந்து திக்னஸ் கிடைக்கும் நமக்கு நல்லா ப்ரைட்டாக தெரியும் அதனால் நம்ம வந்துட்டு நம்ம டபுள் தையில வச்சு நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணும்போது போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்துட்டு இது பேக் பேக் ஓப்பன் ப்ளவுஸு இது வந்து ஃப்ரண்ட்டு இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன் லீஃப் நெக் மாதிரி அதே மாதிரி ஃபுல்லாக வந்து நான் பேக்கில் கொண்டு வந்துடுறேன் இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா பீடிங் வந்துட்டு கிராஸ் பீஸில் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெண்டு ஷேப்லலாம் கரெக்டாக வந்து பென்ட் பண்ண முடியும் நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபினிஷிங்காக வரும் பென் ஷேப்பில் வந்துட்டு உங்களுக்கு வந்து திரும்பாது ரொம்ப சிரமமாகிடும் நெக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்ஃபினிஷிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிராஸ் பீஸில் பீடிங் எப்படி தைக்கணும்னு சொல்லி நம்ம இறக்குன்னு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நீங்கள் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது டெய்லரிங் சம்மந்தமான எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கு நான் வீடியோ போடுவேன் இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பார்த்தவருடைய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ன கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும்